ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒருத்தர் பைய செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுட்டு போனே காய்ச்சல், போன ஒரு நாள் என்னது காய்ச்சல் ஓவர் ஆயிருக்கு, மதீனா காய்ச்சல் சரி வராது. அப்ப ரசூலாங்கிட்ட அவர் அல்லாவின் தூதரே பையத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன்ட்டா. இது சஹி முஸ்லீம்ல வார செய்தி. எப்படி பையத்தை நான் வாபஸ் பெறேன், பையத்தை திருப்பி தாங்கன்னா. அப்ப என்ன இது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாம் பொறுமையாக்கணும்னு நினைக்கிறது. காய்ச்சல் பவர்ஃபுல்லாக வந்த உடனே அகில் நீ பை அத்தியனாங்க, இந்த பையத்தை வாபஸ் தாங்கன்றாங்க. ரசூலாங்க மறுக்கிறாங்க, கொடுக்கல. ஆனாலும் திருப்பி கேட்டவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவர் ரசூலாங்க கடைசி வரைக்குமே கொடுக்கல, அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் ரசூலாங்க வந்து திருப்பி கொடுக்கல. ஏன்னா அது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம். அவர் மதீனா விட்டுட்டு நான் முருத்துனது இஸ்லாத்தை விட்டு வெளியே போற மாதிரி என்ன செஞ்சாரு போயிட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனா என்பது பொற்கொள்ளனின் அந்த கருவி போல, இங்க உள்ள கரைகளை அதை என்ன செய்யும், எப்பொழுதும் அகற்றிக்கொண்டே இருக்கும், தூசுகளை அகற்றிக்கொண்டே இருக்கும். நல்லவர்களையும் இஹ்லாஸ் உள்ளவர்களையும் தவிர வேற யாரும் இந்த இடத்துல என்ன செய்யாது, வைக்காது. வருவாங்க ஆனா நிலைக்க மாட்டாங்க. இந்த மதீனாவில் எந்த ஒரு கரைகளும் நிலைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காய்ச்சல் வந்து காணாம போறதை பார்க்கிறோம் இல்லையா அன்புள்ள. இது வந்து இறைவனோட நம்ம உண்மையாக இல்லை என்பது அர்த்தம். பொதுவாக நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம், காய்ச்சல் வந்து மூணு நாள்ல போயிடும். பொதுவாக நோய்கள் வந்தா ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, லா யமூத் அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லா, உங்களில் எவரும் இறைவனோடு நல்லெண்ணத்தோடு அன்றி மரணிக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறைவனோடு நல்லெண்ணத்தோடு அன்றி நீங்கள் எவரும் மரணிக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப மூன்று நாள் நோய் வருதுன்னு வைங்களே, எங்கள் எல்லோருக்கும் இறைவனோட நல்லெண்ணம் தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் நாலாவது நாள் இந்த காய்ச்சல் போயிடும், நாலாவது நாள் இந்த தலைவலி போயிடும். ஆனால் திடீர் திடீர்னு ஒரு காய்ச்சல் வரும், ஒரு மாதம் ஒன்னரை மாதங்கள் வரும். அப்போ நோய் விசாரிக்க போன நேரத்தில் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா, இவ்வளோ பெரிய மார்க்கப்பட்டுள்ளவங்க எப்படி பேசுகிறாங்களான்னு, என்ன அல்லாஹூத்தால நம்மளுக்கு நம்ம பார்த்து ஏன் காய்ச்சல் தாரான்னு விளங்கலை அப்படின்னா, இவ்வளோ பேர் இருக்க நான் தர்மம் சேர அஞ்சு நேரம் தொழுவுறேன், நல்ல முறையில் தான் வாழ்கிறேன், எனக்கு பார்த்து அல்லாஹூத்தால இந்த காய்ச்சல் ஏதோ சோதனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன வார்த்தை, இது இறைவனோடு நல்லெண்ணத்தில் அவர் என்ன இல்லை என்கின்ற ஒரு வார்த்தை. எப்பொழுது என்ன புரிஞ்சுக்கொள்ளும் சொன்னால், அல்லாஹூத்தால நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனோட நெருங்குறீங்களோ அந்தளவு சோதிப்பான், எந்த அளவு நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு இறைவன் சோதிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பிராக்டிக்கல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உண்மையாக நடக்கிறோமோ இறைவனோடு, இறைவனுடைய வாக்குகளில் தனிமையில் ஒதுங்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம தனிமையில் ஒதுங்கி ஒரு தகஜத்து நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் தொழுகிற நேரத்தில் நீங்கள் இறைவனோடு பேசுகிற நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் எந்த நெருடலும் இருக்கக்கூடாது. பாவம் நீங்கள் செய்கின்றவர்களாக இருந்தாலும் கூட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கின்ற இடமாக அது இருக்குமே தவிர, மக்கள்கிட்ட உண்டு தனிமையில் உண்டு என்கின்ற அமைப்பில் இறைவனோடு யாரெல்லாம் மக்கள் என்ன இப்படி நினைக்கிறாங்க, நான் மக்கள்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறேன், நான் அப்படியெல்லாம் இல்லை என்ற மாதிரி இருந்தோம்னா, அது உண்மை நிலை எங்களோட உள்ளத்தில் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.